புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் வேங்கை வயலில் நடந்த நிகழ்வு வருத்தம் அளிப்பதாக கூறினார். அந்த வகையில் இதுவரையில் 70 நபர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள 32 வீடுகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் செலவில் முற்றிலும் புதிய இணைப்பு குழாய்கள் அமைக்கப்பட்டு சீரான குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வு தொடர்பாக சிறப்பு குழு அமைத்து 70 நபர்களிடம் இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை பீலமேட்டில் பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் நொய்யல் ஆற்றை காப்போம் என்ற பெயரில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், நொய்யல் ஆற்றை மூவேந்தர்கள் பாதுகாத்துள்ளனர் என்று கூறினார். நொய்யல் ஆற்றுல 6000-17000 TDS இந்த தண்ணி தான் காவிரியில வருது. காவிரியில தண்ணி தான் மற்ற கீழ்ப்பகுதியில் போய் அங்க மக்கள் குடிக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க, விவசாயம் செய்யறாங்க. அதுக்குதான் சென்னைக்கும் அந்த தண்ணி வருது. அப்போ இதை தடுத்து நிறுத்தலாம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2 பாகத்திலாவது இதை கூறினால் மக்களுக்கு வரலாறு தெரிய வரும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளிடம் 6 அடி கரும்பு தான் வாங்குவோம் என்று அரசு கூறுவது என்ன வகையான திட்டம் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார்.